எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார், தமிழ் யூடியூப் சேனல். இந்த வண்டிக்கு என்னென்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, நல்ல ஒரு மைலேஜ் வர வண்டி. இந்த வண்டியில் என்னென்னா இப்போ ஒயிட் ஸ்மோக் வருது, நம்ம லைவாக காட்டுறேன். ரெண்டு போர் பிரிக்க போகிறோம். இந்த வண்டியை பிரிச்சுட்டு என்ன ஏதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் டோரை வந்து நம்ம கழட்டி இருக்கோம். ஸோ வால்வெலாம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். வால்வு என்ன கண்டிஷனில் இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அடிச்சிருக்கு. ஸோ கேம் ஷாஃப்ட், ரேக் ராம், ஹெட்டு, ஸோ ஹெட் பேக்கிங் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்குன்றதை நீங்களே லைவாக பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 கிலோமீட்டர் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும் நம்ம. ஸோ போரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ போர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீஸ் ஆகிருக்கு. அந்த சீஸ் ஆகிருக்கிறத நீங்களே கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஷைனிங் ஷேடு தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஒன்று போரை மாற்றணும் இல்லைனா ரீபோர் பண்ணணும். அது என்னன்றதை நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் வணக்கம், எஸ்கேலேருந்து குமார். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். ஸோ ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் என்னென்னா ஒயிட் பக்கம் வருது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்குனாலே இன்ஜினில் நம்ம போர் வந்து பிரித்து தான் ஆகணும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். வால்வெலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வால்வ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வால்வ் கிட்டு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர் பாருங்கள், போர் என்ன ஆயிருக்குதுன்னா ஸ்கோரிங் மார்க் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கனாலும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக இது தேய்மானத்தினாலேயும் போவோம், இன்னொன்று மெயின்டெனன்ஸ் இல்லைனாலும் போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்ஷாப் ரேக் ராம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டடாக இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ஜின் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் இன்ஜின் கிடையாது, ஜஸ்ட் ஹெட்டு போர் மட்டுமே நம்ம இது போனால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் இன்ஜின் பண்ணாலே இந்த வண்டி ஓகே ஆகிடும், இல்லைன்னா ஃபுல் இன்ஜின் தான் பண்ணோம்.
ஓகே தேங்க்யூ. இந்த வண்டி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வருது. ஸோ ஹெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டறையில் கொடுக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்ற நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரீபோர் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வண்டி. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னாரு. உங்கள் விருப்பம் தான் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வேலை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபோர் பண்ணிவிட்டு ஹெட்டு வால்வு சீட்டிங் எல்லாமே மாற்றிட்டு உங்களுக்கு என்ன இதுன்றதை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹெட்டு பார்த்துருப்பீங்க என்ன கண்டிஷன் இருந்ததுன்னு. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த வால்வு கிட்ட எல்லாமே மாற்றிட்டு ஸோ ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடைய லைவ் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்து பட்ஜெட் வண்டி. ஸோ பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீகண்டிஷனில் தான் பண்ணியிருக்கோம். ஹெட்டு போரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனு. போர் எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன். ரீகண்டிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வண்டி. ஸோ இதை தான் இப்போ நம்ம இன்றைக்கி இதை தான் பண்ண போகிறோம். இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன ஏதுன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆஃப் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கிங் கிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெடி அண்ட் தென் பிஸ்டன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய பிஸ்டன் எந்தளவுக்கு டேமேஜாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது பிஸ்டன். ஸோ போரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஹெட்டு நம்ம மாட்டிட்டு உங்களுக்கு அப்டேட். ஸோ ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே கேம் ஷாப் ட்ராக்ராம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி போர் வந்து மாட்டியாச்சு. ஸோ ஹெட்டை வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரில் வந்து டைமிங் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் மார்க் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மார்க் ஓ மார்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு. ஸோ இப்போ நம்ம ஹெட்டு போர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி இப்போது அடுத்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். டைமிங் மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஸோ டைமிங் கரெக்டாக வைக்கல அப்படின்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், ஸ்டார்ட் ஆகாது, நிறைய இஷ்யூலாம் இருக்குது, ஐலிங் நிற்காது, அந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைமிங் வந்து டைட் பண்ணிட்டு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஹீரோ ஒண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெட்டு போரு ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்மோக்கை நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக ஆயில் சாப்ளேஷன் மட்டும் எப்படி இருக்குதுன்றத லைவாக நீங்களே பாருங்கள் வண்டியை. ஸோ வெஹிக்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ரிமூவ் பண்ணோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் பார்க்கணும். ஆயில் அடிக்குதுங்களா? ஆயில் சர்க்குலேஷன் இங்கே லைவாக பார்க்கணும். ஆயில் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குன்னு அர்த்தம். நண்பரே சூப்பரடா.